சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அக்டோபர் 7 தாக்குதல் ஓராண்டு நிறைவு, பறிமுதல் செய்த கமாஸ் வெடிப்பொருட்களை கொண்டு கண்காட்சி நடத்திய இஸ்ரேல். இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதலுக்கு கமாஸ் உரிமை கோருகின்றது. கமாஸ் கட்டளை மையத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல். கெஸ்புல்லாவால் இஸ்ரேலியர்களுக்கு அனுப்பப்பட்ட எச்சரிக்கை செய்தி. ஈரானுக்கு பதிலடி தர எல்லாம் தயாராக உள்ளது, இஸ்ரேல் மிரட்டல். 2023 ஆண்டு அக்டோபர் 7 காசா பகுதியிலிருந்து கமாஸ் என்னும் பாலஸ்தீன ஆயுதக்குழுவை சேர்ந்தவர்கள் திடீரென இஸ்ரேலுக்குள் ராக்கெட் மூலம் சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். அந்த தாக்குதலில் இஸ்ரேலில் 1000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதுடன் 100 அதிகமானோர் கமாஸ் ஆயுதக்குழுவினரால் பிணைக் கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஆரம்பித்த இஸ்ரேல் காசா போர் துவங்கி இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகின்றது. இந்த காலகட்டத்தில் 726 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உட்பட 1000 மேலானோர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பதிலுக்கு காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 41,000 அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் அக்டோபர் 7 தாக்குதல் துவங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளதை அடுத்து இஸ்ரேலின் டெல் அபிப் நகரில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் துவக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இஸ்ரேல் மீது கமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவடைந்துள்ள சூழலில் கமாஸ் அமைப்பிடமிருந்து பறிமுதல் செய்த வெடிப்பொருட்களை கொண்டு இஸ்ரேல் கண்காட்சி நடத்தியுள்ளது. இதுபற்றி இஸ்ரேல் படை வெளியிட்டுள்ள செய்தியில், எதிரிகளின் 70,000 மேற்பட்டு பொருட்களை முடக்கியிருக்கின்றோம். பீரங்கிகளை அளிக்கும் 1250 ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் அறிகுண்டுகள் மற்றும் 4,500 வெடிப்பொருள் உபகரணங்கள் உள்ளிட்டவையும் இதில் அடங்கும் என தெரிவித்துள்ளது. கொடி அக்டோபர் 7 படுகொலை நடந்து ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தாக்குதல் நடத்திய கமாஸ் அமைப்பிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை கொண்டும் மற்றும் காசா போரின் போது பறிமுதல் செய்த பொருட்களை கொண்டும் கண்காட்சி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றோம். உலகத்திற்கு காட்சிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் இஸ்ரேல் படை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இஸ்ரேல் கமாஸ் அமைப்பினரிடையே போர் தொடங்கி 7 ஓராண்டு நிறைவு பெறுகின்றது. இந்த நிலையில் காசா முனையிலிருந்து இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் ஏவி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதை இஸ்ரேல் ராணுவமும் உறுதி செய்துள்ளது. வடக்கு காசா முனையிலிருந்து பல ராக்கெட்டுகள் இஸ்ரேலிய பகுதிகளை நோக்கி வந்தன என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தெற்கு இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று கசாம் படையணி ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அல்லவ்தாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் ஹாலிட் மற்றும் கரேம் அபுசலீம் ஆகிய பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மறுபுறம் ரபா எல்லையில் இஸ்ரேலிய துருப்புகள் பல ட்ரேடியம் ராக்கெட்டுகளை ஏவியது என்று கசாம் பிரிகேட்ஸ் கூறியது. இதற்கிடையில் எக்ஸில் இஸ்ரேலிய ராணுவம் இஸ்ரேல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும் கமாஸின் நோக்கத்தை அடையாளம் கண்டதைத் தொடர்ந்து உடனடி அச்சுறுத்தலை முறியடித்தது என்றும் கூறியுள்ளது. காசாவில் உள்ள கமாஸின் ஏவுகணைகள் மற்றும் சுரங்கப்பாதைகளை அதன் போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதாகவும் ராணுவம் கூறியது. இஸ்ரேலிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல், இஸ்ரேலிய தாக்குதலை காலை 6:30 ஒரு வருடத்திற்கு முன்பு தெற்கு இஸ்ரேல் மீது கமாஸ் போராளிகள் திடீர் தாக்குதலை நடத்திய தருணத்தில் நடந்ததாக தெரிவித்துள்ளது. இதேவேளை அல்லக்ஷா மருத்துவமனையில் உள்ள கமாஸ் கட்டளை மையத்தின் மீது குண்டுவீச்சு நடத்தியதாக இஸ்ரேல் கூறுகிறது. டேர் எல் பலாவில் உள்ள அல்லக்ஷா தியாகிகள் மருத்துவமனையிலிருந்து கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வளாகத்தை நடத்தி கொண்டிருந்த கமாஸ் செயற்பாட்டாளர்கள் மீது அதன் போர் விமானங்கள் குண்டுகளை வீசியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. காசாவில் உள்ள மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் பிற பொதுமக்கள் கட்டடங்கள் மீதான தாக்குதல்களை நியாயப்படுத்த இஸ்ரேலிய ராணுவம் இந்த குற்றச்சாட்டை வழக்கமாக பயன்படுத்துகின்றது. எவ்வாறாயினும் சர்வதேச சட்டத்தின் கீழ் மருத்துவ வசதிகள் பாதுகாக்கப்பட்டு உள்கட்டமைப்பு என்பதால் இத்தகைய தாக்குதல்கள் போர்க்குற்றமாக இருக்கலாம் என்று ஐநா விமர்சித்து உள்ளது. மறுபுறம் இஸ்ரேல் கிஸ்புல்லா இடையே ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கும் நிலையில் 2,000 மேற்பட்ட கிஸ்புல்லா குழுவினரின் முகாம்கள் அழிக்கப்பட்டு இருக்கின்றன. 400 மேற்பட்டு அந்த அமைப்பின் போராளிகள் கொல்லப்பட்டு இருக்கும் நிலையில் இதுவரை லெபனான் நாட்டில் 4,000 பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் பலியானவர்களின் 100 மேற்பட்டோர் குழந்தைகள் எனவும் 1,000 மேற்பட்டோர் பெண்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. 3,000 மேற்பட்ட குடியிருப்புகள் தரைமட்டமான
முறையில் பலர் அண்டை நாடான சிரியாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர். அதே நேரத்தில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் டமாஸ்கஸ் இடையிலான பல இடங்கள் பாலங்கள் இஸ்ரேல் ராணுவத்தால் குறிவைத்து அழிக்கப்பட்டுள்ளன. இதனால் அண்டை நாடுகளுக்குள் தஞ்சம் புகக்கூட முடியாமல் லெபனான் மக்கள் தவித்து வருகின்றனர். தற்போது லெபனான் எல்லைக்குள் புகுந்துள்ள இஸ்ரேல் வீரர்கள் பதுங்கு குழிகள் சுரங்கங்களை கண்டுபிடித்து அழித்து வருகின்றனர். மேலும் வெடிகுண்டுகள் ஏவுகணைகள் பதித்து வைக்கப்பட்டிருக்கும் சுரங்கப்பாதைகள் கண்டறியப்பட்டதாகவும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. மறுபுறம் இஸ்ரேலின் துறைமுக நகரான கபா மற்றும் டைபீரியா நகர் மீது கிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியதில் 10 பேர் காயமடைந்து உள்ளனர். இதேபோன்று லெபனானிலிருந்து இஸ்ரேலின் வடக்கே அமைந்த டைபீரியா பகுதியில் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் ஒருவர் காயமடைந்து உள்ளார். இது தவிர 3 பேர் ராக்கெட் தாக்குதலில் காயமடைந்து உள்ளனர். லெபனான் நடத்திய தாக்குதலில் சில ஏவுகணைகளை இஸ்ரேல் வழிமறித்து தடுத்த போதும் பல ஏவுகணைகள் தாக்குதலை நடத்தி சென்றன. இதில் துறைமுக நகரான ஹைபா நகர் மீது 5 ராக்கெட்டு தாக்கின என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அப்பர் கலிலி பகுதியில் 15 ராக்கெட்டுகள் தாக்குதல் நடத்தின. மொத்தத்தில் கபா நகர் மீது நடந்து ராக்கெட்டுகள் தாக்குதலில் 10 பேர் காயமடைந்துள்ளனர் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் லெபனானின் தலைநகர் பெய்ரூட் அருகே பல்வேறு இலக்குகளை தாக்கி அளித்தோம் என்று இஸ்ரேல் கூறியது. வான்வழியே நடந்த இந்த தாக்குதல்களில் கிஸ்புல்லாவின் புலனாய்வு அமைப்பின் தலைமையிடம் மற்றும் ஆயுத கிடங்கு ஆகியவை அழிக்கப்பட்டன என்று தெரிவித்துள்ளது. 120 கிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகளை இஸ்ரேல் தாக்கி அளித்தது. காசாவில் உள்ள கமாஸ் அமைப்பின் சுரங்க நெட்வொர்க் ஒன்றையும் தாக்குதல் நடத்தி அளித்துள்ளது. இஸ்ரேலின் ஹைபா துறைமுகத்தை குறிவைத்து கிஸ்புல்லாவால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலானது அந்த அமைப்பு இஸ்ரேலியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை வழங்கியுள்ளதாக இஸ்ரேல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளரான எலிஜா மெக்னியர் தெரிவித்துள்ளார். மறுபுறம் இஸ்ரேலின் 2 ராணுவ தளங்களை இலக்காக கொண்டும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. நிவேதிம் விமானத்தளம், நெட்ஜரிம் ராணுவ தளம் மற்றும் டெல்நாப் உளவு பிரிவு ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. எனினும் அவற்றில் பல ஏவுகணைகளை வழியிலேயே தடுத்து அழித்து விட்டோம் என இஸ்ரேல் கூறியது. ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 2 என்ற பெயரில் ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டார். ஈரான் பெரும் தவறை செய்துவிட்டது, அதற்கான விலையை அந்த நாடு கொடுக்க வேண்டி இருக்கும் என்று குறிப்பிட்டார். இந்த சூழலில் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி ஜோவா கேலண்ட் CNN செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியின் போது ஈரான் நாட்டுக்கு பதிலடி தருவதற்கான அனைத்து விடயங்களும் தயாராக உள்ளன. இந்த பதிலடிக்கு அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து இஸ்ரேல் செயல்பட்டு வருகிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் நாடும் இஸ்ரேல் தாக்கினால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்து உள்ளது. போருக்கு தயாராக இருக்கும்படி படைகளுக்கு உத்தரவிட்டு உள்ளது. இந்த சூழலில் ஈரான் நாட்டின் குத்சு படைகளின் தலைவர் இஸ்மாயின் குவானி காணாமல் போயுள்ளார் என்று தகவல் தெரிவிக்கின்றன. அவர் மரணமடைந்திருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஈரான் தலைவர் கடந்த வெள்ளிக்கிழமை நடத்திய இறைவணக்க நிகழ்விலும் அவர் பங்கேற்கவில்லை. அதன் பின்னர் அவரை காணவில்லை. லெபனான் தலைநகர் பெய்ரூட் நகரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பகுதிகளை பார்வையிட சென்ற பின்னரே அவர் காணாமல் போயிருக்கின்றார். பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள தகியே என்ற இடத்திற்கு சென்று குவானியை ஈரான் அரசோ அல்லது கிஸ்புல்லா அமைப்போ தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் திட்டத்துடன் ஈரான் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலில் தங்களின் இலக்கு தொடர்பில் பட்டியல் ஒன்று தயாரித்து உள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலானது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் 2வது நேரடியான நடவடிக்கையாகும். அது மட்டுமன்றி கிஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்ரல்லா மற்றும் ஈரானின் புரட்சிகர படைகளின் மூத்த தளபதி ஒருவர் பெய்ரூட்டில் கொல்லப்பட்டதற்கு பதிலடி அளிக்கும் பொருட்டே ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. சனிக்கிழமை ஈரான் வெளிவிவகார அமைச்சரும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த தாக்குதல் உக்கிரமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே ஈரானின் எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் கசிந்தது. இதனையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். உலகில் மிகப்பெரிய 10 எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஈரானும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமது நில உரிமைக்காகவும் பாலஸ்தீன மக்களின் உரிமைக்காகவும் இஸ்ரேல் மீது கமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்தி இன்றுடன் சரியாக 1 வருடம் நிறைவடைகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் கமாஸுடன் ஆரம்பிக்கப்பட்ட மோதலானது தற்போது அதன் ஆதரவு நாடுகளை வியாபித்து இப்போது 3வது உலகப் போர் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ற அச்சத்தில் உலக நாடுகள் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் இன்றைய தினமான அக்டோபர் 7 இஸ்ரேல் அதன் எதிர்களுக்கு முக்கிய ஒரு ஞாபகத்திற்குரிய நாளாக மாற்றும் அளவிற்கு பெருமளவிலான தாக்குதலை
மேற்கொள்ளப் போவதாக சர்வதேச ரீதியில் கருத்துக்கள் உலாவி வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு வீடியோ செய்தியை வெளியிட்டுள்ளார். அதில் நம் நாடு ஏழு முனைகளில் போரை நடத்தி வருவதாக பெருமையுடன் கூறியுள்ளார். ஹமாஸ், ஈரான், கிஸ்புல்லா மேற்கு கரை போராளிகள், ஏமனின் கவுதிகள் மற்றும் ஈராக், சிரியா, ரஷ்யா போராளிகளின் தாக்குதல்களில் இருந்து எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை மீண்டும் வலியுறுத்திய நெதன்யாகு, ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு நிச்சயமாக பழிவாங்குவேன், இஸ்ரேல் நிச்சயம் ஈரானை தாக்கும் என்று தெரிவித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.